என்ஹெச்எம் ரைட்டர். என்ஹெச்எம் ரைட்டர் என்பது ஒரு இந்தியன் லாங்குவேஜ் சாஃப்ட்வேர். இந்தியன் லாங்குவேஜ் சாஃப்ட்வேர் இது வந்து யார் உருவாக்கணும்னா, நியூ ஹாரிசான் மீடியா கம்பெனி மூலியமாக இந்தியாவில் இருக்க ஒரு 10 லாங்குவேஜுக்கு இந்த என்ஹெச்எம் ரைட்டர் வந்து, 10 லாங்குவேஜுக்கு இந்த என்ஹெச்எம் ரைட்டர் வந்து யூஸ் ஆகுது. நம்ம இப்போ என்ஹெச்எம் ரைட்டர் யூஸ் பண்ணி எப்படி தமிழ் லெட்டர்ஸ், தமிழில் இருக்க ஃபான்ஸ் எல்லாமே டைப் பண்ணுறது என்பதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ஹெச்எம் ரைட்டர் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணவுடனே நம்மளுக்கு இந்த கீழே ஒரு சின்ன பெல் மாரி ஒரு சின்ன ஐக்கான் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஐக்கான் ஓப்பன் பண்ணவுடனே நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்லாம் காமிக்கும், எந்த கீக்கு எந்த ஃபாண்ட். இப்போ ஆல்ட் ப்ளஸ் ஜீரோனா கீமே ஆஃப், இந்த என்ஹெச்எம் ரைட்டர் ஒர்க் ஆகாது. ஆல்ட் ப்ளஸ் ஒன்னுனா தமிழ் 99 யூனிகோட், ஆல்ட் ப்ளஸ் டூனா ஃபோனட்டிக் யூனிகோட், இது எல்லாமே தமிழ் தான். ஆல்ட் த்ரீனா வேர்ல்ட் டைப் லெட்டர் யூனிகோட், ஆல்ட் ஃபோர்னா தமிழ் பாம்னி யூனிகோட். அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுறதை யூனிகோடாக மாற்றி கொடுக்கும். யூனிகோட் என்பது எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நம்ம டைப் பண்ணுற லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ஃபாண்ட் அங்கே இருக்குன்னு அவசியம் கிடையாது. அந்த இந்த நம்ம யூனிகோடில் டைப் பண்ணாலே எல்லாத்துக்கும் காமனான ஒன்று. அப்போ எங்கே டைப் பண்ணாலும், எந்த கண்ட்ரியில் போய்ட்டு ஸ்டேட்டில் பார்த்தாலும் அந்த நம்மளுக்கு தெரியும். இந்த என்ஹெச்எம் ரைட்டர் நம்மளுக்கு இருந்தால் யூனிகோடில் நம்ம டைப் பண்ணால் அதான் யூனிகோட். இப்போ நம்ம இதை எப்படி டைப் பண்ண போகிறோம் பார்க்குறோம். இப்போ எனக்கு தெரிஞ்சது வந்து தமிழ் ஃபோனடிக் யூனிகோட், அந்த டைப் ரைட்டிங் தான் எனக்கு தெரியும். அப்போ வேர்டை கிளிக் பண்ணிக்கிறோம். வேர்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட் டைப் பண்ணுறோம். இப்போ வந்து இங்கிலீஷில் வரும். இப்போ வந்து நான் இப்போ என்ஹெச்எம் ரைட்டரில் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு டைப்பிங் தெரிஞ்ச மெத்தட் வந்து தமிழ் ஃபோனடிக் யூனிகோட், அதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டவுடனே இங்கே டைப் பண்ணோம். இப்போ என்ன பண்ணோம், அதுக்கான ஆல்ட் டூ ப்ரெஸ் பண்ணவுடனே நம்மளுக்கு கரெக்டாக வரும். மறுபடியும் ஆல்ட் டூ ப்ரெஸ் பண்ணவுடனே அம்மா, ஏஎம்எம்ஏ அம்மா. இப்போ கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு அம்மான்னு வருது. அதான் வந்து தமிழ் ஃபோனடிக் யூனிகோட். சப்போஸ் இதுக்கு இதில் வந்து எனக்கு டைப்பிங் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது சார், எந்த லெட்டருக்கு எந்த கீயை ப்ரெஸ் பண்ணும் சார் அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இதே கிளிக் பண்ணிக்கிறீங்க. இதில் என்ஹெச்எம் ரைட்டருக்கு ரைட் கிளிக் பண்ணுறீங்க. அதில் போயிட்டு கீ ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு இருக்கும். ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டில் உங்களுக்கு அப்படியே கீபோர்டே உங்களுக்கு அப்படியே காமிக்கும். கீபோர்டே அப்படியே உங்களுக்கு காமிக்கும். இப்போ எந்த கீக்கு எந்த எழுத்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கேயே காமிக்கும். உங்களுக்கு இப்போ எல் சுமால் எல்னா சின்ன எல், கேப்ஸ் எல்னா பெரிய எல். அதேமாதிரி ஓ சும்மா லெட்டர் ஓடுனா சின்ன ஓ, கேப் லெட்டர் ஓனால் பெரிய ஓ. அதுமாதிரி எல்லாத்துக்கும் உங்களுக்கு இங்கேயே காமிக்கும் எந்த லெட்டருக்கு எந்த தமிழ் எழுத்துக்கள் உங்களுக்கு வரும்னு சொல்லி. இப்போ அதில் வந்து இன், இதில் வந்து ரெண்டு வித்தியாசமாக இருக்கும். இப்போ டபுள்யூக்கு வந்து இன், இப்போ இந்த இன் இந்த எண் அடிச்சா சின்ன இன் பெரிய எண் தான் வரும். அப்போ இந்த இந்துக்கு வந்து எது தான் டபுள்யூ. அதுமாதிரி இங்கு ஜி, என் ஜி இங்கு, இன்ச் என்ஜே இன்ச். அப்போ இதெல்லாம் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு சில டவுட் மட்டும் நம்மளுக்கு இதில் கேட்கும். அந்த டவுட் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆன்ஸ்க்ரீன் கீபோர்ட் தேவையெல்லாம் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஆப்ஷன் வந்து கீ ப்ரீவியூ. கீ ப்ரீவியூ என்பது எந்த லெட்டருக்கு தனித்தனியாக காமிக்கும் போது, எந்த இங்கிலீஷ் லெட்டருக்கு எந்த தமிழ் எழுத்து அப்படின்னு நம்ம இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ஹெச்எம் ரைட்டரில் நம்மளுக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டைப் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்வம் இருந்தால் போதும். ஏன்னா ஈஸியாக டைப் பண்ணுறதுக்கான எல்லா மெத்தடும் அவங்க கொடுத்துருக்காங்க. சப்போஸ் எனக்கு வந்து சார் எனக்கு ஃபோனட்டிக்கு தான் டைப் பண்ண தெரியும், ஆனால் எனக்கு வானவில்லா வரணும் சார். நான் டைப் பண்ணுறது ஃபோனட்டிக் மெத்தடில் டைப் பண்ணுவேன், ஆனால் எனக்கு இங்கே டைப் ஆகிறது வானவில் ஃபாண்டில் டைப் ஆகணும் சார். அப்போ இதேமாரி கிளிக் பண்ணு. இதெல்லாம் எங்கே சார் எடுக்கலாம், ரைட் கிளிக் பண்ணும், செட்டிங்ஸ். செட்டிங்ஸ் போகும்போது நம்மளுக்கு இங்கே வந்து காமிக்கும். இப்போ வந்து போகும்போது நம்ம லாங்குவேஜ் காமிக்கும். ஃபஸ்ட்டு தமிழ், எந்த கீபோர்டு நம்மளுக்கு டைப் பண்ண தெரியும், எதில் வேணும், யூனிகோடாக வேணும், அதுக்கு எந்த கீ நம்ம வந்து வைக்கலாம், ஆல்ட் ஒன் ஆல்ட் டூ ஆல்ட் த்ரீன்னு சொல்லிட்டு எந்த கீ வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே காமிக்கும். சப்போஸ் எனக்கு வந்து தமிழ், இது எல்லாமே தமிழுக்கு. அப்போ தமிழ் ஃபோனட்டிக்
யூனிகோட், ஆல்ட் டூ, அது மாதிரி ஆல்ட் த்ரீ, ஆல்ட் ஃபோர். இதை நீங்கள் கீழே கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு லெஃப்ட்லேயும் பார்த்துக்கலாம் தமிழ். ஓகே, இதெல்லாம் வந்து தமிழ். தமிழ் தமிழில் வந்து எனக்கு பாமுனி, பாமுனி டு பாமுனி வேணும், பாமுனி டு ஷிப்ரி வேணும், பாமுனி டு சாஃப்ட்யூ, பாமுனி டு டேப். அப்போ வந்து நம்ம பாமுனி டைப் பண்ணுவோம், அது வந்து அந்த ஃபாண்ட்டாக வந்து நம்ம டைப் ஆகும். அது மாதிரி ஓல்ட் டைப்ரைட்டர் டு பாமுனி, இதே மாதிரிலாம் இருக்குது. இப்போ எனக்கு ஃபோனடிக் மோட்டராக டைப் பண்ண தெரியும், ஆனால் எனக்கு பாமுனியாக வந்து ஒரு லெட்டர் கேட்குறாங்க, எனக்கு பாமுனி டைப் பண்ண தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ஃபோனடிக் டு பாமுனி அப்படின்னு கிளிக் பண்ணி டிக் பண்ணிப்பேன். இங்கே டிக் பண்ணிவிட்டு இங்கே டிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து எந்த கீ வந்து அதுக்கு சப்ஸ்டிட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு, சப்போஸ் நான் வந்து ஆல்ட் எயிட் கொடுத்துக்கிறேன், ஆல்ட் எயிட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அப்போ அது ரீஸ்டார்ட் ஆகும். அது இதை கிளிக் பண்ணிவிட்டு பில் வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணி ஆல்ட் எயிட் தமிழ் ஃபோனடிக் பாம்னி இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ட் எயிட் கொடுக்க போகிறேன். இப்போ இது வரும், மறுபடியும் ஆல்ட் எயிட் கொடுத்துட்டு ஏஎம்எம்ஏ. இப்போ இது பாமுனி, பாமுனிக்கான ஃபாண்ட் இதுமாதிரி காமிக்காது. இப்போ சார் என்ன சார் காமிக்கிறேன், நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு பாமுனி, இதான பாமுனி. இப்போ இது வருது, இப்போ கிளிக் பண்ணிவிட்டு ஏஎம்எம்ஏ அம்மா இதுமாதிரி கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாமுனியாக, ஆனால் நான் ஃபோனடிக்கில் தான் டைப் பண்ணேன், ஆனால் இங்கே வர்றது எனக்கு வந்து பாமுனியாக வந்திருக்கு. இதுதான் நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வேணாலும், நம்மளுக்கு எந்த கீபோர்ட் தெரியுது, எந்த டைப்ரைட்டர் தெரியுது, எந்த ஃபாண்ட்டுக்கு வேணாலும் இந்த என்ஹெச்எம் ரைட்டர் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.